அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸுக்கு ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு ஷோல்டர் வந்து விலகுது, ஷோல்டர் வந்து சைடில் இறங்குது. அப்போ அதுக்கு அதை சரி பண்ணி நம்மளை ஒரு ப்ளவுஸ் தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன அளவுகளில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து முன்பக்கமாக இறங்கினா என்னென்ன ரீசன், சைடில் இறங்கினா என்னென்ன ரீசன், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதில் ஷோல்டர் ஃபால் ஆகும்போது இந்த ஷோல்டர் அளவு எப்படி நம்ம கூட்டலாம் குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இது திரும்பி நம்மக்கிட்ட அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இந்த ப்ளவுஸில் இப்போ ஷோல்டர் ஃபால் எதுவும் இல்லை, இதே அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோக்காக நான் இந்த ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ஷோல்டர் அளவு எப்படி எடுக்கணும், அதுலேருந்து எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ ஷோல்டர் வந்து அளவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு முறை இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் இப்படி போட்டு இங்கே இருந்து இது வரைக்கும் அந்த ஷோல்டருடைய அளவு அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்க சரியாக எடுக்க தெரியும் அப்படின்னா எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி போடும்போது இந்த நெக்லைன் வந்து இந்த மாதிரி விரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நெக்லைன் விரியாமல் உங்களால் கரெக்டாக இந்த நெக்லைனை கரெக்டாக எடுத்து வச்சு உங்களால் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் எடுப்பீங்க, ஓகேவா? இந்த மாதிரி எடுக்கும்போது சில விஷயத்த கவனிக்கணும், அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நார்மலாக நான் வந்து எப்படி ஷோல்டருடைய அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நாலாக மடிச்சுட்டு இங்கே இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி, அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் செஸ்ட் நாச் மேட்ச் ஆகிற இடத்தையும் கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த எஜ் இருக்கு இல்லையா, இந்த எஜ்ஜை வந்து ஏதாவது ஒரு டேபிளோட எஜ்லேயோ அல்லது கீழே ஏதாவது ஒரு லைனோ, இல்லை டேபிள் ஏதாவது ஒரு லைனோ போட்டு கார்னரில் வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த டேபிளில் இந்த கார்னரில் வந்து இப்போ இந்த எஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கரெக்டாக இந்த ரெட் லைன் மேலே நான் வச்சுருக்கேன், ஓகேவா? உங்கள் டேபிளில் ஒரு கார்னர் இருக்கும்ல, அந்த டேபிளில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கீழே வந்து நீங்கள் ஒரு டைல்ஸ் போட்ட தரையில் நீங்கள் வந்து அளவெடுக்கிறீங்கன்னா அந்த டைல்ஸுடைய மார்க் இருக்கும் இல்லையா, அந்த ஏதாவது ஒரு லைனை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே இது வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இந்த நெக்லைன் வந்து நமக்கு இப்படி முன்னாடி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி குடை மாதிரி இந்த இடத்துல தூக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கரெக்டாக இந்த பாயிண்டில் இருந்து இந்த நெக்லைனை மட்டும் கரெக்டாக இங்கே இப்படி இழுத்து வைங்க, ஓகேவா? இங்கே இழுத்து வச்சிங்கன்னா இந்த கழுத்து வந்து நமக்கு விரிஞ்சு போகாமல் குறுகி வராமல் அந்த நெக்லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே அளவு வந்து பார்க்கணும். இப்போ இங்கே அளவு பார்க்குறது இந்த லைன் தானே நம்ம இங்கே வச்சுருக்கோம், இந்த லைனில் இருந்து நீங்கள் பார்க்கணும், ஓகேவா? அப்போது இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5.5 இன்ச் இருக்குது, ஓகேவா? ஸோ இது 5.5 இன்ச். 5.5 இன்ச் கூட இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க, நான் ஸ்லீவ் ஜாயிண்ட் 1/4 இன்ச்சில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் 1/4 இன்ச் பண்ணுவீங்கன்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச் பண்ணுவீங்கன்னா 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. பட் நான் வந்து எப்பயுமே 1/2 இன்ச் தான் நான் உங்களை எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே 1/2 இன்ச் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு வேணும். அப்போது டோட்டலாக நமக்கு 6 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டருடைய அளவாக வந்து வரும், ஓகேவா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது, இதே மாதிரி நீங்கள் அளவுகள் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சின்ன ஷோல்டர் பார்க்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணக்கூடிய அளவு 6ங்கிறது பார்த்துட்டோம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்கள், சின்ன ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, நமக்கு ஒரு 2.1 அப்படின்னு இருக்குது, ஓகேவா? இந்த 2.1 கூட நம்ம என்ன செய்யணும், இங்கே நம்ம இப்போ ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் சேர்க்குறோம், இந்த பக்கம் இந்த நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இது வந்து இப்போ நம்ம ஒரு பீஸ் கொடுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு ஒரு 1/4 இன்ச் வேணும். அப்போ மொத்தமாக நமக்கு 3/4 இன்ச்ங்கிறது வேணும். அப்போ இந்த 2.1 கூட நம்ம ஒரு 3/4 இன்ச் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 3.4 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ இந்த 3.4ங்கிறத நீங்கள் 3.5 அல்லது 4 அந்த ஒரு புள்ளியே ஏதாவது ஒன்றில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் 3.5 இன்ச்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே டோட்டல் எவ்வளோ இருந்தது, 6 இன்ச் இருந்தது. ஸோ இந்த 6 இன்ச்சிலிருந்து இந்த 3.5 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா
ஒன்று ரெண்டு 2.5 இன்ச் இருக்கும் இல்லையா, அந்த 2.5 இன்ச் தான் இந்த பிளவுஸுக்கு நீங்கள் நெக்குடைய அகலமாக எடுக்கணும். இது நீங்கள் இந்த கழுத்து பீஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணி வரும்போது அந்த கழுத்து அகலம் 2.5ங்கிறது 2.75 உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா, இந்த மாதிரி தான் நீங்கள் கழுத்து அகலத்திலிருந்து சின்ன சோல்டரை நீங்கள் பிரிக்கணும். சின்ன சோல்டர் இங்கே எவ்வளோ இருக்கோ இதை அப்படியே நீங்கள் எடுக்கணும். இப்போ இதுதான் நமக்கு நார்மல் ப்ரொசீஜர். இப்போ இதிலிருந்து இப்போ இந்த பிளவுஸ் தான் எனக்கு சோல்டர் வலியுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கையை பிடிச்சி இழுத்தா வருது அப்படின்னு சொல்றாங்க, இல்லை நார்மலா இருக்கும்போது தெரியல எப்பமாவது கலடுது அப்படிம்பாங்க. ஒரு சிலர் ரொம்பவே வந்து கலடுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த எந்த அளவுக்கு லூஸ் இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு நீங்க இதை இந்த 6 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அந்த அளவை நீங்க கம்மி பண்ணணும். இப்போ இது வந்து எனக்கு ரொம்ப கலடுது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர் சுத்தமாவே ரொம்ப லூஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இங்க நீங்க 1/2 இன்ச் கம்மி பண்ணலாம். அப்ப இங்க டோட்டலா எவ்வளவு இருந்தது, இங்க இருந்து நமக்கு 6 இன்ச் இருந்தது இல்லையா, இந்த 6 இன்ச்ல 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 5.5 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 5.5 இன்ச்ல இருந்து இங்க 2.5 இன்ச் கழுத்த இந்த 2.5 இன்ச் சின்ன சோல்டர் பிளஸ் 1.75 இன்ச்ங்கிறப்போ நமக்கு 3.5 இன்ச் நம்ம இதுல எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 3.5 இன்ச்சை விட்டுட்டு பேலன்ஸ் எவ்வளோ 2 இன்ச்ங்கிறத நீங்க கழுத்து அகலமா எடுக்கணும். உங்களுக்கு சோல்டர் வந்து வலியுது அப்படின்னா இந்த மொத்த சோல்டருடைய அளவை கம்மி பண்ணணும், இந்த அளவை கம்மி பண்ணக்கூடாது, இதை அப்படியே வச்சுக்கணும். இங்க மொத்த சோல்டர்ல கம்மி பண்ணக்கூடியத நீங்க கழுத்து அகலத்துலதான் கம்மி பண்ணணும், அப்பதான் நமக்கு சோல்டர் வந்து வளைஞ்சு போகாம இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா, இப்ப இதுவே இல்ல லைட்டா தான் லூஸ் இருக்கு, கொஞ்சம் இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி பிடிச்சி தைச்சா சரியா போயிடும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மொத்த சோல்டர், அதாவது நான் இப்ப சொல்ற இந்த மொத்த சோல்டர் அப்படிங்கிறது ஃபுல் சோல்டர் கிடையாது, நம்ம இங்க மார்க்கிங்காக எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த அளவு. இப்ப இங்க 6 இன்ச் அப்படிங்கறதுல 1/4 இன்ச் மட்டும் நீங்க கம்மி பண்ணிட்டு அந்த 1/4 இன்ச்சை இந்த கழுத்து அகலத்துல நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த சின்ன சோல்டர் வந்து உங்களுக்கு ஓகே, சோல்டர் மட்டும்தானா நீங்க இந்த கழுத்து அகலத்துலதான் கம்மி பண்ணணும். அப்ப இந்த மொத்த சோல்டர் எவ்வளவுன்னு பார்த்துட்டு சின்ன சோல்டர் பிளஸ் ஸ்டிச்சஸ்க்கு எவ்வளவுன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கழுத்து அகலத்துலதான் நீங்க கூட்டவோ குறைக்கவோ செய்யணும். ஓகேவா, அப்ப இதுல தான் நீங்க குறைக்கணும் லூஸ் இருக்குங்கிற பட்சத்துல. இப்போ ஒரு சிலர் அளவு பிளவுஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, எனக்கு சோல்டரும் எந்த ஃபாலும் ஆகல அதுவும் எனக்கு கரெக்டா இருக்கு, ஆனா இந்த சின்ன சோல்டர் வந்து ரொம்ப அகலமா இருக்கு கொஞ்சம் சின்னதா வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப இங்க வந்து கழுத்து அகலம் நம்ம 2.5 வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம், இங்க 3.5 இன்ச் சொல்லியிருந்தோம் ஸ்டிச்சஸோட, அப்ப இங்க 2.5 இருக்கிறத நம்ம 2 இன்ச் மாத்திரம் அப்படின்னா இந்த மிச்சம் இருக்கு 1/2 இன்ச் இருக்கும் இல்லையா, அதை சோல்டர்ல இருந்து கம்மி பண்ணக்கூடாது, இந்த 1/2 இன்ச் நீங்க கழுத்து அகலத்துலதான் கொண்டுட்டு வரணும். சோ இந்த சின்ன சோல்டர் 2 இன்ச் அப்படிங்கிறதுக்காக நம்ம கழுத்து அகலத்தை கம்மி பண்ணோம்னா இந்த கை வந்து மேலே ஏறிக்கிட்டு வர மாதிரி இருக்கும், அது கரெக்டா இருக்காது. நம்ம சோல்டருடைய அளவை நீங்க காரணத்து கொண்டு கம்மி பண்ண வேணாம், சின்ன சோல்டர்ல கம்மி பண்ணி கேட்கறாங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். இதுவே சின்ன சோல்டர் ரொம்ப சின்னதா இருக்கு எனக்கு இது கொஞ்சம் பெருசு வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த கழுத்து அகலத்துல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த தடவை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். உங்களுக்கு லூஸ் இருக்குன்னா மட்டும்தான் நீங்க மொத்த சோல்டர்ல இருந்து அளவு கம்மி பண்ணணுமே ஒழிய சின்ன சோல்டர் கூட்ட சொல்றாங்க குறைக்க சொல்றாங்கிறதுக்காக நீங்க சோல்டருடைய அளவுல எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஓகேவா, சோ இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்துக்கோங்க. சோல்டர் லூஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி சோல்டர்ல இருந்து அளவுகளை நீங்க குறைச்சி எடுத்துக்கோங்க. சோ இந்த வீடியோல இப்போ சோல்டர் வந்து ஃபால் ஆகுதுன்னா சோல்டருக்கு எப்படி நீங்க அளவுகள் எடுக்கணும், சின்ன சோல்டரை வச்சு எப்படி கழுத்து அகலம் பிரிக்கணும், சின்ன சோல்டர் கம்மியா அல்லது கூட்டி கேட்கறாங்க அப்படின்னா கழுத்து அகலத்துல என்னென்ன சேஞ்ச் வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ஓபன் பண்ணி போடும்போது எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கேயும் இந்த கழுத்து வந்து விரிஞ்சு போகாம குறுக்கி இப்படி வராம கரெக்டா நீங்க எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா, சில பிளவுஸ் கரெக்டா உட்காரும் சில பிளவுஸ் கரெக்டா உட்காராது, அந்த சரியா உட்கார்ற பிளவுஸ் நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஆனா ஒரு சில மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்காது. அப்ப வந்து இதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னேன் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 12 இன்ச் அப்படிங்கிறது வருது. இப்ப இது 6 இன்ச், சோ மடிச்சு போடும் போது நமக்கு எவ்வளவு வரும், 6 இன்ச்ங்கிறது வரும். நம்ம இப்படி மடிச்சு போடையில நம்ம இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்க்கும் சேர்ந்தே நமக்கு 6 இன்ச் தான் வந்தது. இப்ப இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட சேர்க்காம நமக்கு எவ்வளவு வருது, 12 இன்ச்சுக்கு மேலேயே வருது. அப்ப நீங்க இப்படி அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோல்டர் வந்து என்ன செய்யும், அதிகமா தான் வரும், அப்ப சோல்டர் ஃபாலாக தான் செய்யும். அதனால இப்ப நான் இதுக்கு முன்னாடி நான் மடிச்சு போட்டு சொன்னேன்னா அந்த மாதிரி நீங்க அளவுகள் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க இப்படிதான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க நல்ல நெக்கோடைய சேப் வந்து பார்த்து தான் நீங்க எடுக்கணும். பட் நான் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நான் எப்பயுமே ரெஃபர் பண்ண மாட்டேன்,
ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் அளவெடுத்து பாருங்கள், அந்த மாதிரியும் அளவெடுத்து பாருங்கள். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.